ஐயா படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீ விழுந்தடிச்சு ஓடு எடறி படுத்துருவான்னா அவர் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சாஞ்சா அவர் பாட்டு படுத்துடலாம், ஆனால் ஓடு ஓடுன்னு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால், அந்த ஆன்மீக உலகமே ஓடுன்னு ஓடின்னு ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே ஓடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் இருக்க இடத்துல இருந்தே சாஞ்சி படுத்தலாம் அவ்வளோதான். ஆனால் அது வந்து இப்போ நம்ம இந்த சாஸ்திரங்களில் வந்து ஒரு ரெண்டு டெர்மினாலஜி சொல்லுவோம், மனோலயம் மனோநாசம்னு சொல்லி ரெண்டு டெர்மினாலஜி சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம். மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன? இப்போ நீங்கள் எதை தெரிஞ்சாலும் மனதினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் எதையுமே தெரிஞ்சிட முடியாது. மனது உதவி பண்ணால் தான் நீங்கள் எதையுமே புரிஞ்சிட முடியும். இப்போ நான் பேசுறது வந்து உங்கள் மனசு வந்து இங்கே என்னன்னு நான் புரிஞ்சிடலைன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க, உங்கள் மனசு வந்து உதவி பண்ணலைன்னு சொன்னால் ஒருத்தரை பார்த்து இவர் தான் சொல்லி ரெகனைஸ் பண்ண தெரியாது. அப்போ மனசு தான் வந்து எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்குது. அப்போ அந்த மனோலயம்னா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், நம்ம நண்பரை பார்க்குறோம், நண்பரை பார்த்தோன்னு சொன்னால் அந்த மனசே வந்து ஒரு வினாடியாக அந்த நண்பருடைய வடிவெடுத்துருது. நண்பருடைய வடிவத்தை தாங்கி தான் நண்பரை நமக்கு அடையாளம் காட்டுது. இப்போ உதாரணமாக நம்ம வந்து நம்ம நாக்கு இருக்குது, நாக்கில் நம்ம இனிப்பு போட்டால் இனிப்பை காட்டுது, கசப்பு போட்டால் கசப்பை காட்டுது. இனிப்பை காட்டுறது என்னன்னு சொன்னால் அந்த நாக்கே ஒரு வினாடி இனிப்பாக மாறிடுது, மாறி தான் இனிப்பை காட்டுது. அதே மாதிரி கசப்பை போடும்போது அந்த நாக்கே வந்து கசப்பாக மாறி தான் நமக்கு கசப்பை காட்டுது. ஏன்னா அதுக்கு நாக்குக்குன்னு சொல்லி தனியாக எந்த விதமான குவாலிட்டியும் கிடையாது, அது எந்த குவாலிட்டியும் இல்லாமல் இருக்குது. நம்ம என்னதை போடுறோமோ அதனுடைய குவாலிட்டி எடுத்துருது, அதனுடைய மாற்றமாகவே அதனுடைய மயமாகவே மாறிடுது. அதே மாதிரி தான் நம்ம மனசுமே வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கிடனாலும் ஒரு வினாடி அதனுடைய மயமாகவே மாறி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கிடுது. இதை தான் வந்து மனோலயம்னு சொல்கிறது. இப்போ நம்ம நண்பரை பார்த்து நண்பர்ன்ட்டு புரிஞ்சுக்கிடுறோம். இப்போ நமக்கு வேறு யாரோ ஒருத்தர் வரார், நமக்கு தெரியாத புதுசாக ஒருத்தர் வரார். இப்போ அவரை நம்ம வந்து அவர் பார்த்து அவர்கிட்ட என்னென்னு பேசணும், அவரை புரிஞ்சுக்கிடணும். அப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வடிவத்திலே இருந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம மனசு வந்து ஒரு ஒரே வடிவத்தில் இருந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் அந்த இதில் லாக் ஆயிரும். அப்போ நம்ம வந்து அதில் கலை அதிலிருந்து விடுபட்டு அடுத்த லயத்துக்கு போகணும். அடுத்த லயத்துக்கு போனால் தான் புதுசு புதுசாக புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ ஒரு லயத்தில் இருந்து ஒன்றை புரிஞ்சுக்கிறது வந்து மனோலயம். அப்படி ஒரு வடிவத்தை தாங்கி இருக்கிறது மனோலயம். அந்த வடிவத்திலிருந்து வெளியேறி விடுபட்டு வெளியேறது வந்து மனோலயம், நாசம்னு சொல்கிறது, மனோநாசம்னு சொல்கிறது. அப்போ மனோநாசம்னு சொன்னால் லயத்திலிருந்து விடுபடுறது, மனோலயம்னா அது லயத்துக்குள்ளே ஒரு லாக் ஆகிருக்குறது. இதுதான் வந்து மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னங்கிறது. இப்போ இது எல்லாம் சொன்னால் எல்லாமே வந்து நம்ம வந்து மனோலயம் சம்மந்தப்பட்ட அளவில் தான் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா அனுபவங்களுமே மனோலயம் சார்ந்தது தான். மனோலயம் சார்ந்து நிறைய அனுபவங்கள் ஏற்படும். நமக்கு இன்பம் ஏற்பட்டாலும் சரி மனோலயம்தான், வருத்தம் ஏற்பட்டாலும் மனோலயம்தான், பயம் வருத்தம் கோபம் என்ன அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் கூட அது ஒரு மனோலயத்தினுடைய அம்சம் தான் அது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த மனோலயத்திலே இருக்கிறது வந்து ஒரு தற்காலிகமாக இருக்கலாம், நிரந்தரமாக இருந்தோம்னு சொன்னால் அதுவே ஒரு ப்ராப்ளமாக மாறிடும். எந்த லயமாக இருந்தாலும் சரி தற்காலிகமாக கொஞ்சம் நேரம் இருக்கலாம், பிறகு அதுலேருந்து விடுபடணும். அப்படி விடுபடுறது தான் வந்து மனோநாசம்னு சொல்கிறது. இப்போ இதை வந்து ஆன்மீகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த நிறைய அனுபவங்கள் ஏற்படுது, தியானங்கள் பண்ணுறோம், பரவச நிலைக்கு போகிறோம், என்ன விதமான அதே மாதிரி உலகியில் எத்தனை விதமான அனுபவங்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம், எல்லாமே மனோலயம் தான். அந்த மனோலயங்கிறது வேற, மனோநாசங்கிறது வேற. மனோநாசம்னுட்டு ஒரு ஸ்டேட்டே கிடையாது, எந்த லயமாக இருந்தாலும் இந்த லயத்துலேருந்து விடுபட்டுறோம். அப்போ விடுபடுற தன்மை தான் வந்து என்னன்னு சொன்னால், இதை தான் வந்து ஆன்மீகத்தில் வந்து விடுதலை அல்லது லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். எந்த லயத்துலையுமே நீங்கள் தங்கியிருக்காமல் விடுபட்டுறோம். அந்த விடுபட்டுருக்கிறதுனால தான் லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே இவ்வளோதான். மனோலயத்திலிருந்து விடுபடக்கூடிய மனோநாச நிலையை தான் வந்து இருக்கிறதுலே உயர்ந்த நிலைன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லு. இது வந்து நம்முடைய வாழ்க்கையோட தொடர்புடையது. இது ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆகி உட்கார்றது இல்லை. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனோநாச நிலைங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த லயம்தான் வந்து 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 போயிட்டே இருக்குது. அப்போ நாச நிலைங்கிறது ஒரு கண்டினியூஸாக உள்ள ஒரு நிலை. அது ஒரு நிலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஏன்னா எதுவுமே இல்லாத ஒன்று அது. அதனால் அது எதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னு சொல்லுதுன்னா, எந்த லாக்கிலையுமே இல்லாதபடி ஒரு விடுபட்ட தன்மையாயிருக்கு. அப்போ அந்த விடுபட்ட தன்மை தான் என்னென்னா சுதந்திரமான நிலை, மனோநாச நிலை அல்லது முக்தி நிலை, மோட்சம் என்னென்னலாமோ பேர் கொடுக்குறாங்க. பேர்கள் தான் இருக்குது ஒழிய உண்மையிலே அது வந்து ஒரு இயற்கையான நல்லதாகுது. ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சோன்னா, ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னுட்டு ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால நல்ல அனுபவங்கள் பின்னாலே நம்ம போயிட்டுருக்குறோம். அதனால தான் சில தியானங்கள் பண்ணுறோம், சில அனுபவங்கள் அடைகிறோம், அந்த அனுபவங்களை பிடிச்சி வைக்கணி போராடுறோம். சில நேரங்களில் நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு வருத்தமோ கோபமோ பயமோ ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது, அதிலிருந்து விடுபடணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே எல்லாமே என்னென்னா அதுவாகவே போயிட்டுருக்கு, எதுவுமே தங்கியிருக்க போகிறதில்ல. இயற்கையை வந்து எல்லாத்தினுடைய ஆயுளை வந்து அரைவு நாடி தான். எதுவுமே நம்ம வந்து நாம தான் என்னதோ ஒன்று பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மொழியே
மற்றபடி எல்லாமே போயிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த லிபரேஷனுங்கிறது, அந்த முக்தி மோட்சங்கிறதெல்லாம் ஒரு அது இயற்கையாக போயிட்டே இருக்கிறது. அது நம்ம வந்து நம்ம ஒன்று கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கொண்டு வரணும்னால லயத்தை மட்டும்தான் நம்ம கொண்டு வரலாம், அதுதான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் அந்த லயங்கிறது என்ன சொன்னால், எது என்ன சூழ்நிலை பண்ணாலும் சரி, எதை பண்ணினாலும் ஏதோ ஒரு லயம் ஏற்படும், அதனால் சில அனுபவங்கள் ஏற்படும். தியானத்தை பண்ணாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலையை சந்தித்தாலும் சரி, ஏதாவது ஒரு அனுபவங்கள் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அந்த எல்லா அனுபவங்களுமே, ஏன்னா நம்ம அனுபவத்தோடு தான் வாழ்கிறோம். ஒவ்வொரு கணந்தோறும் நமக்கு ஏதோ மன அனுபவம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மன அனுபவம் இல்லாத நேரம் இல்லை. ஆனால் எந்த மன அனுபவத்திலையுமே நம்ம தங்கியிருந்தால் தான் அதான் பிரச்சனை. இப்போ மன அனுபவங்கள் வரலாம், வந்ததெல்லாம் லிக்விட் மாதிரி போயிட்டே இருக்கணும். அது திடநிலையாக மாறிடக்கூடாது, ஒரு தேக்க நிலையாக மாறிடக்கூடாது. தேக்க நிலையாக வந்துட்டுன்னு சொன்னாலே பிரச்சனை தான். இப்போ ஒரு ஆறு இருக்குதுன்னு சொன்னால் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருந்தால் தான் உயிரோட்டமாக இருக்கும். அது தேங்கி நின்றுச்சுன்னு சொன்னால் சாக்கடையாக மாறிடும், நிறைய அழுக்குகளெல்லாம் செட்டில் ஆகிரும், அழுக்குகளெல்லாம் தேங்கிரும், நிறைய பிரச்சனைகள் ஃபார்ம் ஆகிடும். அதனால் இந்த மனசு வந்து ஒரு லிவிங் ரிவராக மாறிடும். அதான் உண்மையிலே அப்படி தான் இருக்குது. அதோட ஒரிஜினல் ஸ்டேட் வந்து நம்ம கொண்டு வரணும்னு இல்லை. மனதினோட ஒரிஜினல் ஸ்டேட்டே ஒரு லிவிங் ரிவர் தான், ஒரு இயற்கையான ஒரு ஆறாக தான் ஓடிட்டுருக்கு. இது நாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, அது இயற்கையாக இருக்குது. நாம் என்ன பண்ணிடறோம்னு சொன்னால், ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு சொல்லி அதை பிளாக் பண்ணிடுறோம். அந்த பிளாக் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ இதை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நிறைய இதை இது வந்து சரியான முறையில் சொல்லித்தர்றவங்க சரியான முறையில் சொல்லித்தரல. சரியான முறையில் சொல்லி தந்துருந்தாங்கன்னு சொன்னால் இவ்வளோ போராட்டமே தேவையில்லை. ஏன்னா இது இயற்கையான நிலை, இயற்கையான நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தேவையில்லாத போராட்டத்தெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், 18 வயசில் ஆரம்பித்த பையனை 58 வயசில் முடித்தோன்னு சொன்னால், இதுக்கு இடையில எல்லாமே மனோ லயத்தை பற்றி, லயம் சம்மந்தப்பட்ட போராட்டம் தான். லயம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றமும் பின்னேற்றம் எல்லாமே லயம் சார்ந்த விஷயந்தான். லயத்துக்கும் லிபரேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டில் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்துருக்கும். உண்மையான உண்மை வந்து இயற்கையாகவே இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ணவே தேவையில்லை, அது இயற்கையாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னு சொன்னால், எல்லா ஞானிகளும் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்ச நிலையில் அது அந்த மாதிரி ஒரு ஸ்கிட் ஆகி அப்படியே ஒன்று குட்டிக்காரன் அடித்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. அடித்து தான் அந்த நிலைக்கு வரான். அது எல்லா ஞானிகள் வாழ்க்கையிலும் அப்படி தான் நடக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு காரை ஓட்டுறீங்க, ரோடு நல்லாயிருக்கு, 120, 130, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் பயங்கரமான ஸ்பீடில் ஓட்டு போகிறீங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, சடன் பிரேக் போடுறீங்க, வண்டி என்ன ஆகும், அப்படியே டேன் அடித்து அப்படியே வந்த பாதையை நோக்கி திரும்பி ட்விஸ்ட் ஆகி திரும்பி நிற்குது. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு, ஐயோ வண்டியை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்கள் ஏன் திருப்பணும், அதுவாகவே திரும்பிடும். உண்மையிலே இப்போ தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் என்னென்னா, நாம் என்னதான் அப்படியே நினச்சி தான் வந்து ஸ்பீடாக வண்டியை ஸ்பீடாக ஓட்டுன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு பிரேக் போடுறதுக்கு பார்க்கணும். உண்மையிலே என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி நல்லா ஸ்டீரிங்கை கொடுத்து அழகாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக திரும்பலாம். இப்படி ஸ்பீடில் போனீங்கன்னு சொன்னால் அது ஸ்கிட் ஆனாலும் ஆயிடலாம், திரும்பவும் இருப்பதில் அப்படியே தலைகளை குப்புற கூட போயிடும். அதே மாதிரி நாம் வந்து ஒருத்தர் வந்து அதே மாதிரி தட்டு திடீர்னு ஓடுறாரு, ஓடி உங்கள் இடத்துல கீழே விழுந்து படுத்துடுறாரு, இடறி எங்கேயோ இடத்துல இடறி கீழே விழுந்து படுத்துடுறாரு. இப்போ அவர் ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீ விழுந்தடிச்சு ஓடு இடறி படுத்துருவான்னா, அவர் ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்காங்க, சாஞ்சா அவர் பாட்டு படுத்துடலாம், ஆனால் ஓடு ஓடுன்னு ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால், அந்த ஆன்மீக உலகமே ஓடுன்னு ஓடின்னு ஓட வச்சுட்டு இருக்கு. இங்கே ஓடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் இருக்க இடத்துல இருந்தே சாஞ்சி படுத்தலாம், அவ்வளோதான். அது வந்து அந்த லிபரேஷனுங்கிறது தான் ஹையஸ்ட். ஞானம்னுட்டு அங்கே ஒரு மேட்டரே கிடையாது. ஞானங்கிறது என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு தான் ஞானம். ஞானம்னு ஒரு ஸ்டேட்டே கிடையாது.